வணக்கம், இது உங்கள் தமிழ் ஸ்டார் சேனல். பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கிளிக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம். வீட்டில் கொசுக்கள் வராமல் இருக்க வேண்டுமா? அப்போ இதை ஃபாலோ பண்ணுங்க. மழைக்காலம் வந்துவிட்டாலே கொசுக்களின் தொல்லை தாங்க முடியாது. அது மட்டுமா, அந்த கொசுக்கள் கடித்தால் உடனே டெங்கு காய்ச்சல் வந்துவிடும். இதற்கு காரணம் மழையில் வீட்டை சுற்றி தண்ணீர் தேங்கி இருப்பதுதான். உங்கள் வீட்டிலிருந்து கொசுக்களை விரட்ட சில எளிய வீட்டு குறிப்புகளும் யோசனைகளும் உள்ளன. அவை என்னென்ன என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தேங்கி நிற்கும் தண்ணீரை அகற்றவும். மழைக்காலத்தில் தேங்கி நிற்கும் தண்ணீரில் கொசுக்கள் உற்பத்தியாகின்றன. அதனால் முதலில் உங்கள் வீட்டை சுற்றியுள்ள தண்ணீர் தேங்காமல் இருக்கின்றதா என பாருங்கள். பூந்தொட்டிகள், வாளிகள், பறவை குழிகள், அடைபட்ட சாக்கடைகள் அல்லது செல்ல பிராணிகளுக்காக சாப்பிடும் கிண்ணங்கள் போன்ற அனைத்திலும் நீர் தேங்கி நிற்கின்றதா என அனைத்து இடங்களிலும் ஆய்வு செய்யுங்கள். ஏனென்றால் கொசு இனப்பெருக்கம் செய்யக்கூடிய இடங்கள் இவைதான். அதனால் குறைந்தது வாரத்தில் ஒரு முறையாவது அதனை சுத்தம் செய்ய வேண்டும். கொசுவை விரட்டும் செடியை நடுவது. சில தாவரங்கள் இயற்கையாகவே கொசுக்களை விரட்டும். உங்கள் வீட்டை சுற்றியுள்ள தொட்டில் அல்லது தோட்டங்கள் எலுமிச்சை, லாவெண்டர், துளசி, புதினா அல்லது சாமந்தி ஆகியவற்றை நடவு செய்யுங்கள். இந்த தாவரங்களில் கொசுக்கள் விரும்பாதது வாசனைகள் உள்ளன. அதனால் அந்த பக்கமே கொசுக்கள் வராது. அத்தியாவசியமான எண்ணெய்களை பயன்படுத்துவது. அத்தியாவசிய எண்ணெய்கள் இயற்கையாகவே கொசுவை விரட்டியாக செயல்படும். சிட்ரோனெல்லா, யூகாலிப்டஸ், தேயிலை மரம், லாவெண்டர் அல்லது மிளகுக்கீரை போன்ற எண்ணெய்களில் சில துளிகளை தண்ணீர் கரைத்து கதவுகள், ஜன்னல் மற்றும் பிற நுழைவு வாயில்களில் தெளிக்கவும். இந்த எண்ணெய்களை உங்கள் சருமத்தில் நேரடியாக பயன்படுத்தலாம். அதனால் உங்கள் மீது கொசுக்கள் உட்காராது. கொசு வலைகளை நிறுவவும். படுக்கைகள், ஜன்னல் மற்றும் கதவுகள் மீது கொசு வலைகளை பயன்படுத்தவும். குறிப்பாக மாலை மற்றும் இரவில் கொசுக்கள் மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கும். அப்போது கொசு வலைகள் நல்ல நிலையில் இருப்பதை, கொசுக்களில் நுழையக்கூடிய நுழைவுகள் இல்லாமல் இருப்பதையும் உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். மின்விசிறிகளை பயன்படுத்தவும். கொசுக்கள் பலவீனமானவை, ஆனால் காற்றின் வேகத்தில் பறக்க முடியாது. எனவே உங்கள் தாழ்வாரம் உள்ள முற்றம் அல்லது வீட்டிற்குள் மின்விசிறிகளை பயன்படுத்துவது நல்லது. கொசுக்கள் தரையில் இருப்பதை விட கொசுக்கள் தரை இறங்குவதையும் கடிப்பதையும் கடினமாக்கும். கொசுப்பொறிகள். ஆப்பிள் சைடர், வினிகர், சர்க்கரை மற்றும் ஈஸ்ட் போன்ற பொருட்களை பயன்படுத்தி வீட்டில் பொறிகளை உருவாக்கவும். கொசுக்கள் இந்த கலவையால் ஈர்க்கப்படுகின்றன, ஆனால் கரைசல் சிக்கிக்கொள்கின்றன. நீங்கள் உட்கார்ந்த இடத்திலிருந்து கொசுக்களை பிடிக்க அல்லது விரட்ட இந்த வகையில் இந்த பொறிகளை பயன்படுத்துங்கள். எலுமிச்சை மற்றும் கிராம்பு. இந்த எளிய டிப்ஸ் மூலம் உங்கள் அறையை கொசுக்கள் இல்லாத பகுதிகளாக மாற்றலாம். எலுமிச்சையை பாதியாக நறுக்கி அதில் சில கிராம்புகளை சுருக்கி உங்கள் வீட்டில் பல்வேறு பகுதிகளில் வைக்கவும். இனிமையான நறுமணம் இவையாகவே இந்த தொல்லை தரும் கொசுக்களை விரட்ட இது எளிய வழி. வெளிப்புறத்தில் உள்ள விளக்குகளை குறைக்கவும். கொசுக்கள் வெளிச்சத்திற்கு ஈர்க்கப்படுகின்றன. குறிப்பாக புறா ஊதா ஒளி பாரம்பரிய ஒளிரும் பல்புகளுடன் ஒப்பிடும்போது குறைவான கொசுக்களை ஈர்க்கும் மஞ்சள் அல்லது எல்இடி விளக்குகளை பயன்படுத்தவும். துளசி இலைகள். துளசி இலைகள் கொசுக்களை எளிதில் விரட்டும். அதற்கு துளசி இலையை நைசா அரைத்து சாறு தயாரிக்கவும். இந்த சாற்றை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றவும். பின்னர் அதை வீட்டில் தெளிக்கவும். துளசியில் வாசனையிலிருந்து கொசுக்கள் ஓடிவிடும். கொசுக்களை விரட்ட பூண்டு பயன்படும்.
பூண்டு வாசனை கொசுக்களை உங்களிடமிருந்து விலகி வைக்கும். பிறகு பாட்டிலில் தண்ணீர் நிரப்பி பூண்டு சேர்த்து கலக்கவும். இப்போது இந்த தண்ணீரில் வீட்டில் அனைத்து மூலைகளிலும் தெளிக்கவும். இவ்வாறு செய்தால் கொசு தொல்லையில் இருந்து நாம் விடுபடலாம். பூண்டின் வாசனை கொசுக்களுக்கு பிடிக்காது. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.